பசு ஓனர் பங்காரசாமி பேசுறேன்னு சொல்லி அவருக்கு தெரியும். வணக்கம் போராளி. நாயுடு வா வா. என்னயா பஸ் எல்லாம் எப்படி ஓடுது? கலெக்ஷன் எப்படி இருக்கு? பஸ் எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கு, கலெக்ஷன் எல்லாம் நல்லா தான் ஆகுது. ஆனா உங்க பையங்க போக்கு தான் சரியா இல்ல. ஏன் கலெக்ஷன் எடுத்து செலவழிச்சறாங்களா? அதெல்லாம் இல்லங்க. வாசல்ல உட்கார்ந்துகிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க. வாசல்ல உட்கார்ந்துகிட்டு கோலங்கள போடுறாங்களா? அட கந்தசாமி சின்னசாமி ஒரு வீடு இடிக்குது நீங்க உயிரோடு இருக்கும்போது இப்படி கணக்கு போடுதுகளே எதிர்காலத்துல இவங்க எப்படிங்க உருப்பிடுவாங்க? அட சும்மாரியா, உருப்பிடுறதுக்கு தானே முன்னேற்பாடோட இருக்கானுங்க. டேய் அஞ்சு வீடு இருக்குல்ல, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீடா எடுத்துக்கங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு வீடு மிச்சம் இருக்கப்பா. அதுக்கு தானே வர்றேன், நான் செத்து போனா அதுல என்ன சமாதி வைங்க. அட இந்த யோசனை நமக்கு வரலையே. அதுக்கெல்லாம் பழக்க வேணண்டா. நாயுடு நீ என் குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. நான் ஜான பெத்தாலும் ஆன பெத்தவன், நீ ஆறும் பொண்ணா பெத்தவ நீ தான் கவலைப்படணும். சரிங்க, எனக்கு ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க. எங்க போற? அம்பாள் கோயில் ஒரு பிரார்த்தனை, அதுக்காக போகணும். அது என்னது எப்ப பார்த்தாலும் அம்பா அம்பான்ற? அவதானுங்க எங்களை வாழ வைக்கிறா. ஏயா சம்பளம் கொடுக்கறவ நானு அம்பா வாழ வைக்கிறாளா? போ போ. நன்றிக்கு வர்றேன். சரி சரி. அப்பா இவர் பஸ்ஸுக்கு டிக்கெட் விக்கிறத விட கோயில் அர்ச்சனை டிக்கெட் விக்கலாம். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மேம்? ஃபைன். ஜூலி இவர எங்க அப்பா? ஹலோ. அடேடு யாரா அது? ஜூலி. ஜூலி ஜூலிக்கு இங்க என்ன ஜோலி? சமயக்காரி வேணும் நீ தான் சொன்ன. அட பாவிகளா, சமயக்காரிய கேட்ட சர்க்கஸ் காரிய கூடாது நிறுத்துறீங்களே. பேசுறேன் மேல்நாட்டு சமயக்காரி. தண்ணி இல்லாமலே வேக வைப்பா, எண்ணெய் இல்லாமலே வறுப்பா, அரிசி இல்லாமலே சோறு சமைப்பாளா? அட அடுப்பே தேவையில்லைன்ற நல்ல சமயக்காரி தான். ஜூலி நீ எங்க குடியிருக்கிற? இங்க ஊட்டு மேலதான். ஊட்டு மேலையா? பார்த்தா தெரியுது. மாறி மாறி போய் வாடகையெல்லாம் வசூல்பட்டுவாங்க. அனுப்பிச்சிருவே நீ. அப்பா ஆளுக்கு 20 ரூபா கொடுத்தாதான் நாங்க போவோம். சமயத்துல கழுத்து அறுப்பீங்களே. ஐயோ ஐயோ, இந்த 10 ரூபா வச்சுக்கிட்டு போங்க. பத்தா? அப்ப 10 நிமிஷத்துல திரும்பிடுவோம். ஏன் அதுக்குள்ள அவசரம்? அப்ப கணிக்க நான் கொடுக்க காலையில வரேன். உதேவிங்க இந்த 100 ரூபாய் வச்சுக்க, பத்தா கொடு. 100? அப்ப வட்டா தாத்தா. ஜூலி அப்பா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். அது ஓன் சபரிய. நீ போடா. ஜூலி வா. என்ன பொருத்தம் பாத்தியா? நம்ம ரெண்டு பேருமே விதவைங்க. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. ஒன்னு செஞ்சா என்ன? என்ன? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? என்னடா வந்தது வராதுமா இப்படி பளிச்சுன்னு கேக்குறானேன்னு பாக்குறியா? நான் ஒரு வெகுளி, எதையும் ஓப்பனா கேட்டுடுவேன். சம்பளமா இல்லையா? எனக்கு வெக்கமா இருக்கு. நல்லா வெக்கப்படுறேன். ஆமா ஓப்பா, எல்லாம் சரியா போயிடும். நீ மட்டும் நீ தனியா குளிக்க வந்திருக்க, உங்க அக்கா எல்லாம் வரலையா? மொத்தமா வந்தாத்தா 6 பேரும் பொண்ணுங்களா பொண்ணுங்களான்னு கேக்குறாங்க. எனக்கே வெக்கமா இருந்தது, தனியா வந்துட்டேன். ஏண்டி வெமலா, நாம தினமும் குளிக்க வரும்போது ரெண்டு பானை மதுக்குதே, அது ஏண்டி? ஓஹோ. ஏ வெமலா, நமக்குள்ள ஒரு பந்தியம். என்ன? ஆளுக்கு ஒரு பானைய ஒரே கல்லால உடைக்கணும். என்ன சொல்ற? உடைக்கிறேன்னா 1 ரூபா கொடுத்துடணும். நான் ரெடி. சரி வாடி.
ஒரு வாரத்துக்கு முந்தைய வாடகை பணத்தை வாங்கிட்டு வாடா அண்ணனே கொண்டாந்து குடுத்தியா அன்னைக்கே வாங்கி பேங்க்ல போட்டேன் பேங்க்ல போட்டுட்டியா இன்னொன்னு செய்ய அந்த கோடி வீட்டு குப்பை இருக்கானே அவன்கிட்ட போய் வட்டியை வசூல் பண்ணிட்டு வா ஏன்பா இந்த அத்திராத்திரியில அனுப்புறிய ராத்திரில தான் அவன் குடுப்பான் அப்பா வழி தவறி போற நீ ஜாக்கிரத அதுக்காகத்தான் வயசு பையன் ஒன்னு அனுப்புறேன் போயிட்டு வா ஐயோ ஐயோ எனக்கு பயமா இருக்குதுப்பா ஜூலிய துணை கூட்டு போட்ட எனக்கு பயமா இருக்காதா தனியா இருக்க உனக்கும் இருக்கு எனக்கு இருக்கு ஏண்டா பெத்த அப்பங்கிட்ட புள்ள பேசுற பேச்சா இது அப்பா எனக்கு அனுப்புறேன் நான் உனக்கு கடிக்கிறேன் நீ ரெண்டு அடே 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 போயிட்டு வந்து கடி ஜூலி பாத்தியா உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பூவை பாரு நல்ல பூ தலையில வச்சுக்கோ நான் எப்படி தலையில வச்சுக்கிறது ஓஹோ உனக்கு கிராபு தலையா இப்ப என்ன அதனால பரவாயில்ல கொண்டா கைய கொண்டா கையிலேயே சுத்துவேன் மனம் தானே நமக்கு தேவை எங்க சுத்துனா என்ன கை கூட நல்ல கை வள 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 வளன்னு இருக்குது எங்க காத்து கண்ணா நாரா பகலா தூங்கவில்லை கண்ணா உனக்கும் எனக்கும் ரகசியங்கள் ஒன்னா நீ ஊர் அறிய மாலையிட்டா என்னா கண்ணா வேணுதான் பிரியா இத பாரு உனக்காகவே நான் சக்கர பொங்கல் தயார் பண்ணி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு கண்ணா வரமாட்டேன் போ ஒன்னும் தப்பா நினைக்காத உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தேன் நாட்டு வைத்தியர்கிட்ட போனா சித்தப்பெருமைங்கிறாரு பூசாரி கிட்ட போனா பேய் பிடிச்சிருக்குங்கிறாரு நான் எதுக்குன்னு வைத்தியம் பார்ப்பேன் உன் பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தா அவங்களுக்கு தாயா வைத்தியம் பிடிக்கும் அதற்கிட்ட நான் வட்டி பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கேன் வட்டியை கொடு ஏப்பா என்னால கரெக்டா இருக்கு ஒரு மாசம் பொறுத்து கூடாது ஏயா பிறந்ததுல இருந்து நாம வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஒருவேளை சாப்பிடல என்ன கேக்குதா வட்டியும் வயிறும் ஒண்ணு நீ குடு குடு நான் கையில இருந்தா கொடுத்துட மாட்டேன் குடியா நீ வட்டியை கொடுக்க முடியல உனக்கு எல்லாம் கடுக்கன் நீ இப்படி கேட்டா தர மாட்டேன் என்ன விளம்பரம் மழை பெய்ஞ்சதுனால நீங்க தப்பிச்சீங்க இடி அடிச்சிருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும் பொடி பொடியா நீங்க வந்து உதிர்ந்திருப்பேன் அதற்கிட்ட நாரதரே என் கண்ணை எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன பீச்சமல்வா சாப்பிட்டு பிருந்தாவனத்துல ஜாலியா இருக்கான் பிருந்தாவனத்துல பீச்சமல்வாவா இப்ப அங்க ஒரு பழி சார் ஹோட்டல் கட்டிருக்காங்க அப்படியா நாரதரே என் கண்ணை என்ன சொன்ன வட்டி பணத்தை வாங்கி வரச்சம்மா ஏன் கிருஷ்ணசாமி எங்கிட்ட வட்டி பணம் கேட்டானா கேட்டது கிருஷ்ணசாமி இல்ல எங்க அப்பா பங்காரு சாமி ஓ நாரதா உங்க அப்பா தான் பிரம்மா வாக்கு ஏன் நாரதா பேசுற நீ என்ன பேசுறாத யோ நான் பேசுறேனா வட்டி பணத்தை பேசிட்டு போக வந்திருக்கேன் கெஞ்சி கேட்டுக்கிற தம்பி கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ஒண்ணு கையெடுத்து கும்பிடுறேன் கையெடுத்து தான் கும்பிட முடியும் தொங்க போட்டு எப்படி கும்பிடுவேன் யோ உன் கரண்ட் தீர்றதுக்கு ஒரு ஐடியா நறுக்கு தெரிக்காம சொல்லட்டா எச்சி தெரிக்காம சொன்னா போதும் சொல்றேன் உன் பொண்ணு இடம் மாறினா மனம் மாறுதுல மாறும் எங்க அனுப்புவேன் எங்க வீட்டுக்கு அனுப்பு கோவத்துல எங்க வீடு புனிதமான கோயிலியா இது அங்க வந்தா இதுக்கும் மனசு மாறின மாதிரி இருக்கும் எனக்கும் ஒரு சமயக்காரி கிடைச்ச மாதிரி இருக்கும் நானும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பேன் பத்தே மாத்திர கணக்கே சேர்ந்து என்ன சொல்ற அப்போ நீ நாகசாமி இல்லையா கண்டசாமி அடே கண்டசாமி உனக்கு என்ன ஆணவம் உன் வீட்டுக்கு நான் சமையல்காரியா அந்த சராசரத்தில் இருக்கும் அத்தனை பேருமே என் கண்ணனுக்கு அடிமை அந்த கண்ணனே எனக்கு அடிமை அப்படி இருக்க நான் உனக்கு அடிமையா நீ போய் ஒரு வாரம் ஜாலியா இருப்பமா அதெல்லாம் முடியாது முதல்ல கல்யாணம் பண்ணு ஓஹோ கழுத்துல கயத்தை போட சொல்றியா கழுத்து நீ போடுவோம் எனக்கு கையில ரிங்கு போடும்
மோதிரம் போடணுமா? இப்பவே போட்டுறேன். இங்க கிடையாது, சர்ச்சுக்கு வந்து போடணும். அடடி, ஒண்ணு இத்தனை ஒண்ணு மோதிரத்தை சர்ச்சில் போய் போடுவானே. அதுலயும் அங்க வந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவா, எனக்கு வயசாயிடுச்சுன்னு. அதெல்லாம் எதுக்கு? அது தெரியவில்லை. அப்ப அடங்கிதானே இருக்கணும். அது எப்படி ஒடிய ஜாலி? அப்ப கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் தானே எனக்கு சாதாரண விஷயம் இது. டார்லிங், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? சொல்ல. லேடி டாக்டர் பார்த்தேன், மூணு மாசம்னு சொன்னாங்க. ஆமா, லேடி டாக்டர் மூணு மாசம்னா அதுல எனக்கு என்ன குட் நியூஸ்? நோ மேன், யூ ஆர் ராங். லேடி டாக்டர் கர்ப்பம் இல்ல, எனக்கு தான். குண்டு போடுற? என்ன, நான் குண்டு போடல மேம். இன்னும் ஏழு மாசம் போனா ஒரு குழந்தை போடுவேன். இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏதோ பிச்சை போடுற மாதிரி சொல்றாளே குழந்தை போடுறத. ஐயோ, அப்புறம் வாட் மேன், சந்தோஷமா நியூஸ் சொல்ற, சாவு கழுவுற மாதிரி அழுவுறிய. அதேதான், நீ சாவத்தான் போற. வாட், நான் க்ளோசர் போறேன். ஆமா ஜூலி, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போற விஷயம் எப்படியோ என் பசங்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு சதி பண்ணி இன்னைக்கு ராத்திரி ஒன்ன க்ளோஸ் பண்ண போறாங்களா? ஓ மை காட், அவங்க எதுக்கு என்ன கொல்லணும்? சொத்துக்கு அவனுக்கு தான் வாரிசு. ஒன்ன விடுவானுங்களா? ஊருக்காரங்களும் அவனுங்க பக்கம் தான் சேருவானுங்க. பாவம், நீ அப்பாவி பொண்ணு அம்போன்னு போயிடுவேடுதா, எனக்கு வருத்தம். கந்தசாமி நிஜமா தான் என்ன கொல்ல செய்யணும்? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளையாச்சே, நிச்சயமா செய்வான். ஐயோ, என்ன செய்யறது? உன்ன பிரியறதுக்கு எனக்கும் மனசு இல்ல. இருந்தாலும் உசிர நிறைச்சா நம்ம பிரியறது நல்லதுதான் தோணுது. அப்போ அப்ப என்ன போன சொல்றிய? நான் சும்மா போ சொல்லுவனா? அவ்வளவு கல்லஞ்ச காரணம். இதை வச்சுக்கோ. நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை ஜூலி. நீலிக்கரை நிறுத்துங்க, ஜூலி பொண்ணு போயாச்சு. போயாச்சா? எப்படி விட்ட கண்ணீர்? எங்க வருதோ வள்ளியோடு பயந்துகிட்டு இருந்த மழை மழை வந்துருச்சு. இதென்ன உங்களுக்கு புதுசா? இது மாதிரி பொண்ணுங்களை எத்தனை பேரை ஏமாத்தினீங்க? ஆமா முதலாளி, அடிக்கடி இத்தனை பேரை மாத்துறீங்களே, ஒரே பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன? அறிவு வட்டவனே, நீ எனக்கு ஐடியா சொல்றியா? ஐயா வாங்க 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 வாங்க, திடீர்னு இவ்வளவு தூரம் நல்ல காரியமா தான். இல்ல பரவாயில்ல, என் பையனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். எங்க அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. என்ன பண்றது, புத்தாரத்துக்கு போய் ஒரு பையன் குழா தண்ணியில குளிச்சானா, அந்த கடை ஆகி போச்சு. என் பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு, அவன் என்னையே அறுவாட்ட வெட்ட வர்றா. அதனால அவளை வெட்டி விட்டுட்டு உன் பொண்ணை வச்சு வெட்ட விடலான்னு கட்டி வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம். என்ன தம்பி அவசரப்படுற? நீ ஒருத்த மாமரை கொஞ்சம் இழுத்து நிதானமா சொல்ல. நான் அதை சொல்லுங்க, என் பொண்ணு சனா கண்ணா கண்ணான்னு கண்ணு நினைச்சல புலம்பிக்கிட்டு இருக்கா. தெய்வத்தை நினைக்கிறது தப்பு இல்லப்பா, தெருவுல போறவரத்தான் நினைக்கப்படாது. நான் அதை சொல்லுங்க, என் பொண்ணு அறைங்க. என் பையன் என்ன முழுச்சா? அவன் அறைதான், அரை அறை ஒண்ணு. ஆனா ஒண்ணு, நான் வந்து சாண பெத்தான ஆணை பெத்தவன், நீ பொண்ண பெத்தவன், போக்குன்னு முடிச்சுக்கோ அவ்வளவுதான். அதுக்காக பாயன் கிணத்துல தள்ளி சொல்றீங்களா? பின்ன என்ன, பம்பு செட்டு போட்டு கிணத்துல தண்ணி ஊத்தியா தள்ளுவாங்க? நம்ம வீட்டுல நல்ல கிணறு தான், பொண்ண கிடு இல்லன்னா அசல் வட்டி சேர்த்து கொடு. என்ன போட்டுக்கிறீங்க? குந்துங்க, கூப்பிடு கூப்பிடு குந்துங்க. ராம, யாருக்கா வந்திருக்கா? கண்ணனா? கண்ணே இல்ல, அவங்க அண்ணன். கண்ணனோட அண்ணன் பலராமனா? பலராமனும் இல்ல, தெனாலி ராமனும் இல்ல, உன்னோட பக்தர்கள். பக்தர்களா? பக்தி பரவசத்துல உணர்ச்சி வசப்பட்டேன்பா. எனக்கு மாத்திரம் உணர்ச்சி வரலையா? நான் விழுந்தனா? உன்னால விழுந்தா எழுந்திருக்க முடியாது, வெளியில போயிருவேன். நான் போக மாட்டேன். சரியா பேசினா தான் காரியம் முடியும். கபோதி அப்ப சரி. மாப்பிள்ளைய மக இல்ல, வீட்டுக்கு விளக்கேற்றதுக்கு ஒருத்தி தேவை. மருமகளா வந்து விளக்கேற்றா தான் எரியுமா?
மனைவியா வந்து வேலை கேட்டா எரியாதா? எரியும் எரியும். இப்ப என் வயி எரியுது. ஏதோ ஒண்ணு எனக்கு எரியணும். ஏன்பா எனக்கு பொண்ணு பேச வந்துட்டு உனக்கு முடிக்க பாக்குறியா? பெரிய பயமாயிருதா? இதெல்லாம் பழைய உதாரணம், புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு. ஏன்பா உன் புத்தி இப்படி கெட்டு போகுது? இனிமே கெடாம இருக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு. இந்த மாதிரி என் விஷயத்துல தலையிடாத. அன்னைக்கு வந்தானே அவனே கண்ணசாமியா? கண்ணசாமி ஏமாத்துறேன்.
நீங்க? என் பேர் அழகி. இந்த வீட்டுக்கு ஒரு சமையல்காரி தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் வந்தது. ஆமா, அந்த விளம்பரத்தை நான் தான் கொடுத்தேன். அப்படிங்களா? அத பாத்துட்டு தான் என் கையால சமைச்ச சாப்பாட்டை சாம்பிளுக்காக நானே கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிடலாம். இதெல்லாம் ஜெனரலா ஸ்பெஷலா? ஸ்பெஷல் தாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் சாப்பிடுவேன். சாப்பாடு நல்லா இருந்தா தான் உன்னை நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிடுவோம். தாராளமா சாப்பிட்டு பாருங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? சமையல் பிடிக்கலனா இந்த சாப்பாட்டுக்குண்டான பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அது நியாயம் தானே? யாராவது அப்பா ஜூலி போன இடம் காலியா இருக்குதுன்னு சமையக்காரி வேணும்னு ஒண்ணு விளம்பரம் கொடுத்தோம்ல, அத பாத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க பேர் அழகி, இவங்க கைப்படையே சமையல் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. அதியா, அவங்க கை திறமையை காட்ட வேண்டாமா? ஓஹோ, திறமைய காட்டுறதுக்கா? நல்லா தான் இருக்கும். அப்ப நீங்க போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வரணுமா? அதுதான் நடக்காது. உனக்கு இதே வேலையா போச்சு. இந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்டு பார்க்காம போக மாட்டோம். நான் சொல்றத கேளுங்கடா. ஒரு சாப்பாட்ட மூணு பேர் எப்படா சாப்பிடுறது? சாம்பாரை நீ சாப்பிடு, ரசத்தையுமே சாப்பிடட்டும், மோரை நான் சாப்பிடுறேன். எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது, நான் தான் சாப்பிடுவேன். அதுதான் முடியாது. ஆமா, நமக்குள்ள ஏண்டா போட்டி? அழகி, நீ யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெட. இந்த வீட்டுக்கு யாருங்க முதலாளி? நான் தான் தலைப்புள்ள. முதலாளி யாருன்னு கேட்டா தலைப்புள்ள தேரி புள்ளு. உனக்கு விமோச்சனம் உண்டு. தும் சாவு சாவு சாவு. யார் நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. ஹம், அரே பாப்ரே, அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் ஆத்மாக்களுக்கு மெஞ்ஞான வழிகாட்ட வந்திருக்கும் விஞ்ஞான ஜோதிடர்கள். என் பேர் ஜோதிட திலகம், சுரேஷ் சிங். நான் ஜோதிட திலகம் ஜம்புலிங்கம். கைய காட்டுறீங்களா? என்ன ஒரே இடத்துல ரெண்டு பேர் நிக்கிறீங்க? நான் கடந்த காலத்தை மட்டும் சொல்லுவேன். அவர் நான் எதிர்காலத்தை பூரா படம் பிடிச்சு காட்டுவேன். முதல்ல நீ கைய காட்ட. இந்தாங்க, கடந்த காலத்தை பத்தி கரெக்டா சொல்லணும். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. கந்தசாமி. 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 காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, கங்கா. கங்கையில இருக்கிற கடவுள் பேர் காசி விஸ்வநாதர். அவர் பிள்ளைங்க பேர் கணேசன், கந்தசாமி. கந்தசாமி. பாத்தியா பாத்தியா, இதை விட பொருத்தம் இரண்ட வேணும். அரே பையா, உன் கடந்த கால வாழ்க்கையிலே கஷ்டங்கிறதே இல்லை. உன் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குது. என்ன ரொம்ப பயமுறுத்துறாரு? பயப்படாதே. உங்க அப்பா ஒரு பஸ் முதலாளி. பாத்தும் தானே? ஆமா. அவர் சேலைய பார்த்தா சிலையா நின்னுடுவாரு. உண்மையா? நிக்க மாட்டாரு, காலையே விழுந்துருவாரு. அரே, கொஞ்ச நாளா உங்க அப்பாவை ஒரு சைத்தான் புடிச்சு ஆட்டுது. உண்மையா? ரொம்ப கரெக்டுங்க. அவ ஒரு சூன்யக்காரி. சீக்கிரத்திலேயே உங்களுக்கு சித்தியா மாறி உங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு உங்களை நடு தெருவில நிக்க வைக்க போறா. ஐயோ, நம்ம அப்பவே சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏங்க, இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மகாலட்சுமி போல உன் வீட்டுக்கு வந்த உத்தமிய விரட்டி அடிச்சியே, அப்பவே உனக்கு கெட்ட காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. ஐயோ, பயப்படாதே. நேரம் அவளோட அண்ணன் போய் விழு, அப்பதான் உனக்கு உமோச்சனம். கைய விடுங்க, போய் விழுகிற. தூட்ட கொடுத்துட்டு போ. போய் விழுந்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் விழு, அப்பதான் பலிக்கும். ஐயா, இந்தாங்க இந்தாங்க, வர வர வர. ஜாவ் ஜாவ். எப்படி நம்ம திட்டம்?